நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்டெனில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, உங்களுக்கு பென்டென் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லை அடித்து விட்ருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, பூமராங்கிற சேனல் தான் முதல் முதல்ல பென்டென்னை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பென்டென் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல, டென் பென் அப்படிங்கிற பேரில் தான் அவங்க ரிலீஸே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கார்ட்டூன் நெட்ஒர்க் இதோட ரைட்ஸை வாங்கி 2005 பென்டென் அப்படிங்கிற பேரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 2, பென்டென் சீரீஸில் இது வரைக்கும் எத்தனை எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கிளாசிக்கில் மொத்தம் 52 எபிசோடு, ஏலியன் ஃபோர்ஸில் 46 எபிசோடு, அல்டிமேட் ஏலியனில் 52 எபிசோடு, ஆம்னிவர்ஸில் 80 எபிசோடு, ரீபூட்டில் தாங்க இது வரைக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகம், 178 எபிசோடு. ஆக மொத்தம் இது வரைக்கும் பென்டெனில் ரிலீஸ் ஆன மொத்த எபிசோடோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 408 எபிசோட்ஸ் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 3, பென்டென் காமிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிறைய பேர் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பென்டென் காமிக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அந்த பென்டென் காமிக்ஸில் பென் முதல் முதல்ல உருமாறின ஏலியன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக ஹீட் பிளாஸ்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் உருமாறின ஏலியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஃப்ரீக் தாங்க. அதனாலேயே அந்த காமிக்ஸ் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் க்ரியேட்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 4, பென்டென் சீரீஸை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு சீரீஸை புதுசாக ஆரம்பிக்கும்போது ஏதாவது ஒரு 4 கையுடைய ஒரு ஏலியனை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு கிளாசிக்கில் வந்து 4 ஆர்ம்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஏலியன் ஃபோர்ஸில் வந்து ஸ்பைடர் மங்கியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, அல்டிமேட் ஏலியில் ஆன்ஃபிபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சீரீஸ்லேயும் 4 கைகளுடைய புது ஏலியன்ஸை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஃபேக்ட் நம்பர் 5, பென்டென் கிட்ட மொத்தமாக எத்தனை ஏலியன்ஸோட டிஎன்ஏ இருக்குது அவருடைய ஆம்னிடிக்ஸில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மொத்தம் 10,919 ஏலியன்ஸோட டிஎன்ஏ வந்து அந்த ஆம்னிடிக்ஸ்குள்ளே இருக்குது. ஆனால் இத்தனை ஏலியன்ஸையும் பென் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆம்னிடிக்ஸோட மாஸ்டர் கண்ட்ரோலை ஃபுல்லாக அன்லாக் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 6, பென்டென் கிளாசிக்கில் டிசி யூனிவர்ஸை சேர்ந்த சசாமோட ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பென்டென் கிளாசிக்கில் சீசன் 1 எபிசோட் 1 அண்ட் தென் தெர் வாஸ் 10 அப்படிங்கிற எபிசோடில் கிராண்ட்பா மேக்ஸோட ரஸ் பக்கெட்டை வந்து காட்டியிருப்பாங்க. அதோட நம்பர் பிளேட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் S81Z1M அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். அதில் வரக்கூடிய நம்பர் எல்லாம் நீங்கள் லெட்டராக மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 8 வர இடத்துல அதோட ஆல்ஃபபெட் நம்பரான H, அப்புறம் 1 வர இடத்துல A அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சசாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 1972 டிவியில் ரிலீஸ் ஆன சசாம் சீரீஸில் சசாமோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பூ டிசைன் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி பூ டிசைன் தான் கிராண்ட்பா மேக்ஸோட ட்ரெஸ்ஸிலையும் நம்மளால் பார்க்க முடியும். ஃபேக்ட் நம்பர் 7, பென்டென் ஏலியன் ஃபோர்ஸில் குவென் எப்போவுமே ரெட் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு அவுட்ஃபிட்டோடு தான் வருவாங்க. என்னடா இந்த பிள்ளை எப்போவுமே இந்த ட்ரெஸ்ஸோடையே தெரியுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து வரலாம். அதுக்கான பதிலையும் கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு எபிசோடு மூலமாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அல்டிமேட் ஏலியனில் சீசன் 2 எபிசோட் 9 இட்ஸ் நாட் ஈஸி பீயிங் குவென் அப்படிங்கிற எபிசோடில் இந்த அவுட்ஃபிட் வந்து குவென்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. குவென் எப்படிப்பட்ட படிப்பாளியாக இருந்தால் தன்னோட ஸ்கூல் யூனிஃபார்மோடையே எல்லா இடத்தையும் தெரிவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபேக்ட் நம்பர் 8, பென்டென் ஆம்னிவர்ஸ் சீரீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டை வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம தேனோஸ் வந்து கையில் போட்டு ஒரு சொடக்க போட்டு பாதி உலகத்தில் இருக்கிற மனுஷங்களே மாயமாக தூசியாக மறைய வைப்பார் இல்லையா, அதே இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. அதோட சீசன் 6 எபிசோட் 7 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஹானர் அமங் ப்ரூஸ் அப்படிங்கிற எபிசோட் தான் அது. அதில் கோல்டன் ஃபிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு காண்ட்லெட்டை வந்து காட்டியிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு அச்சு அசலாக இன்ஃபினிட்டி காண்ட்லெட் மாதிரியே இருக்கும். இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபேக்ட் நம்பர் 9, பென்டெனுக்கு ஆம்னிடிஸ் கைக்கு கிடைச்சதுமே அவர் முதல் முதல்ல உருமாறின ஏலியன் அப்படின்னா ஹீட் பிளாஸ்ட் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஃபயர் டைப் ஏலியன். இதில் மட்டும் கிடையாதுங்க, பென் தொடர்ந்து 3 சீசன்லேயுமே சூஸ் பண்ணது ஃபயர் டைப் ஏலியனை தான். கிளாசிக்கில் எப்படி அவர் வந்து ஹீட் பிளாஸ்ட்டை சூஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஏலியன் ஃபோர்ஸில் அவர் ஸ்வாம் ஃபயரை சூஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் அல்டிமேட் ஏலியனில் வந்து அவர் அல்டிமேட் ஸ்வாம் ஃபயரை வந்து சூஸ் பண்ணியிருப்பார். இப்படி அவர் ஃபஸ்ட்டு எல்லா சீரீஸ்லேயுமே துவக்கத்தை வந்து ஃபயர் டைப் ஏலியன்லேருந்து தான் துவங்கியிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 10, பென்டென் சீரீஸில் பென்டென் தான் ஹீரோ அப்படின்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்காக்ஸோட ஹியூமனாய்டு ட்ரோன்ஸை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ட்ரோன்ஸை உருவாக்குனதே வில்காக்ஸ் அப்படிங்கிறதுனால அடுத்தது கேமரா என்ன செய்வாங்கன்னா வில்காக்ஸ் பக்கமாக திருப்புவாங்க. கிளாசிக்கோட மிகப்பெரிய வில்லன் வில்காக்ஸ், மிகப்பெரிய ஹீரோ வந்து பென் டென்னிசன். ஆனால் ரெண்டு பேரையுமே காட்டாமல் ஃபஸ்ட்டு கேமராவை யார்கிட்ட காட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமனாய்டு ட்ரோன்ஸுக்கிட்ட தான்